நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு, அதாவது வெங்காயம்லாம் அம்மியில் தட்டி வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலாம், கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம எப்பயுமே சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம நறுக்கி போட்டு தான் செய்வோம். ஆனால் கிராமங்கள்லாம் வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டு தான் மீன் போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க. அதனால் இது வந்து வெங்காயத்தை தட்டி போட்டு மாங்காய் போட்டு வைக்கிற மீன் குழம்பு. சின்ன வெங்காயம் இது மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான சின்ன வெங்காயம் வாங்கி அதை ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இது மாதிரி சின்ன வெங்காயம் தட்டி மீன் குழம்பு வைக்கிறப்போ அதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரொம்ப அதோடய டேஸ்ட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கப் சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1/4 நம்ம மீன் குழம்புக்கு தேவையான இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயும் கொத்தமல்லி மட்டும் சேர்க்கக்கூடாது, கருவேப்பிலை தான் தாளிக்க போடணும். அதே மாதிரி மீன் குழம்புக்கு எப்பயுமே கடுகு போடக்கூடாது. நிறைய பேர் கடுகு போடுறாங்க, கடுகு போடவே மாட்டாங்க எங்கள் ஊர் சைட்லாம். இது மாதிரி சின்ன வெங்காயத்தை அறியாமல் ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி தட்டி செஞ்சு பாருங்கள். அந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது மாதிரி தட்டி எல்லா வெங்காயத்தையும் இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்போது மண் சட்டியை நம்ம கேஸில் வச்சுட்டு சட்டி காஞ்சோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் தாளித்தோடனே நல்ல ஒரு ரெட் கலரில் வெந்தயம் வந்தோடனே நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து, இதோட சேர்த்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த சின்ன வெங்காயத்தோட காட்டெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, சின்ன வெங்காயம் நல்லா காட்டமாக இருக்கும், அந்த காட்டம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம தக்காளியை இது மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நறுக்கி போடுறத விட இது மாதிரி பிணைஞ்சி போடுறது தக்காளி நல்லாயிருக்கும். ஏன்னா குழம்புல நம்ம தேங்காய் ஊற்றாதனால இந்த திக்கு கொடுக்கும். நீங்கள் இது மாதிரி தக்காளியை நல்லா எல்லா தக்காளியும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி. உங்களுக்கு எப்படி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் போட்டுக்கோங்க. இப்போ அந்த கண்ணாடி பதத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அப்போல்லாம் நம்ம அம்மா மாதிரி, நம்ம பாட்டி மாதிரி இது மாதிரி சமையல் வந்து இப்போ அது மாதிரி டேஸ்டெல்லாம் இல்லை இல்லைன்றாங்க. அவங்க செஞ்ச அந்த மெத்தடு தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதே. ஆனால் நம்மெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெங்காயத்தை நறுக்கி போடுறோம், கட்டரில் கட் பண்ணி போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அவங்க அந்த காலத்துலலாம் இது மாதிரி பண்ணுறது தான் அந்த மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும். தேங்காய்லாம் அவங்க சேர்க்கவே மாட்டாங்க, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றவே மாட்டாங்க. ஆனாலும் மீன் குழம்பு அவ்வளோ திக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அவங்க செய்கிற மெத்தடு, அதுதான் மீன் குழம்பு அவ்வளோ ருசி தரும். இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம்.
அதில் தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இந்த குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயங்கர காரமாக இருக்கும், அது அந்த மிளகாயாக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். நான் வந்து நீட்ட மிளகாய் அது அந்த அதில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். அதனால் அது 5 ஸ்பூன் நல்லா அப்போ தான் நல்லா காட்டமாக இருக்கும். மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு நம்ம காரம் போடுறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்லா கவ்வு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ளே தக்காளி வதங்கியிருக்கும் நல்லா. தக்காளியில் இந்த மசாலாவை நம்ம சேர்க்க வேண்டியதான். இந்த பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலாவை, புளித்தண்ணி, மசாலா, கரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சென்னை வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் எனக்கு கோல்டு குரல்லாம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து அந்த புளி கரைசுற தண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி மீன் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். மீன் குழம்பு நல்லா கொதி வரதில் தான் அந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து திக்காகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அது பாட்டு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கல்லாமணி மாங்காய் கிடச்சிச்சு, நல்லா அந்த மாங்காயை கட் பண்ணி உடச்சி போடுங்க. மாங்காய் உடச்சி போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அம்மிக்கல்லுலேயே உடச்சி போடுங்க. குழம்புக்கு தேவையான மீனெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீனோட அந்த நடுப்பகுதி நல்ல தடி தடியாக இருக்கும், அது வறுக்கிறப்ப வேகாது. அதை நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம். மீனோட தலை, வால், மீனோட நடுப்பகுதி, இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா மொத்தமாக இருக்கிற மீனை குழம்புல போட்டுக்கிட்டால் குழம்புக்கு அந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக நல்லா மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். குழம்பு இந்த சைடு ஆகிட்டுருக்காங்கிட்டு மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நல்ல மீன் பாருங்கள், முக்கால் அளவுக்கு மீன் சட்டியில் குழம்பு வந்து முக்கால் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல கொதி வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீன் சேர்க்கணும். நல்லா வந்து அந்த புளி தண்ணியில் நல்லா கொதி வந்து திக்கானதுக்கப்புறம் ஃபைனலாக தான் மீன் மாங்காய் ரெண்டையும் சேருங்க. கரெக்டாக கரெக்டாக ஒரு 5 நிமிஷம், ரொம்ப கூட 5 நிமிஷம் மீன் வந்து நல்லா அப்படி போட்ட உடனே மீன் வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் விடவே கூடாது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம், ஒரு 4 நிமிஷம் விட்டால் போதும், மீன் வந்து அந்த குழம்பு வந்து திக்காக கொதிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும், தெரிக்கிறதுலே தெரியும், குழம்பு நல்லா திக்காயிரும் பாருங்கள். மீன் நல்லா வெந்துருச்சு, பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் மீன் வெந்தது, நல்லா பார்க்குறதுக்கே தெரியும். அவ்வளோதாங்க, மாங்காய் போட்டு மீன் குழம்பு, அம்மியில் வெங்காயத்தை தட்டி வச்ச மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட சாப்பிட வேண்டியதான். மண் சட்டி, மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்ப நல்லா ஊற்றி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2 துண்டு மீன் வறுவலோட சாப்பிட்டு பாருங்கள். இதை விட லைஃப்பில் என்னங்க இருக்குது? சண்டே நாளே மீன் குழம்பு மீன் வறுவல் தானே, இதை விட ஸ்பெஷல் என்னங்க இருக்குது? சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிடுங்க.
இதில் ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தேன்னா பரவாயில்ல, நீங்கள் நான் குழம்பு எது தப்பாக வச்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தப்பு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளை திருத்திக்க முடியும். அதனால் டெஃபினட்டாக ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.